எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனல்ல பார்க்க போறது, சொந்தமா வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், அற்புதமான செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர திருநாளனுக்கு நம்ம வீடுகளில் முருகப்பெருமானை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவருக்கு முக்கியமாக மூன்று விரதங்களானது கடைபிடிக்கப்படும். மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று விரதங்களுமே கடைபிடிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி அந்த விதத்தில் முதல் முக்கியமான விரதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக முருகப்பெருமான குகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளனைக்கு விரதம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. அடுத்தபடியாக முருகப்பெருமான குகந்த திதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சஷ்டி திதி நாட்களில் விரதம் இருப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. நமக்கு மாதம் மாதம் இந்த விரதங்கள் அனைத்துமே வந்தாலுமே ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டி திதி இணைவது இல்லை செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகை நட்சத்திரம் இணைவது அப்படிங்கிறத அற்புதமான சேர்க்கையானது வரும். இப்படி இந்த முருகப்பெருமான குகந்த கிழமையோடு வரக்கூடிய முருகப்பெருமானுக்கே உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர நாள் தான் நாளைய நாள் நமக்கு வருது. அப்படி அந்த அற்புதமான சேர்க்கையோடு வரக்கூடிய நாளனைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்தாலே போதும், கண்டிப்பாக நமக்கு சொந்தமாக வீடு நிலம் அமைவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுவதுமே விலகப்பெறும். அதே சமயத்தில் தீராத சுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடன் சுமையும் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சரி, இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் இல்லை விரதம் அனுஷ்டிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விரதம் தொடங்கக்கூடியவர்கள் காலை நேரத்தில் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் விலகிச்சக்கூடிய சமயத்தில் முருகப்பெருமானுடைய படம் வைத்திருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படி அந்த முருகப்பெருமானுடைய படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். முல்லைப்பூ கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க முல்லைப்பூ சூடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம மலர்கள் அனைத்துமே சூடுனதுக்கு அப்புறமா இரண்டு அகல் தீபங்கள்ல நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கையில நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான வினைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான இந்த அற்புதமான நட்சத்திர நாளனைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான இன்னல்களும் விலகப்பெறும். அதே மாதிரிதான் இப்ப ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். சின்னதா ஒரு முயற்சி மேற்கொண்டா கூட அதுல முட்டுக்கட்ட மாதிரி ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சொந்தமாக வீடு நிலம் அமைவதில் அடிக்கடி சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு நிலத்தை வந்து நம்ம கரையம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதே அதில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அந்த நிலத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். இப்படி இந்த மாதிரியான தொடர் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சில தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக செவ்வாய் பகவானால் ஏதாவது ஒரு சில பாதகங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி அந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நிறம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் வரும், மதியம் 1 to 2 அப்படிங்கிற நேரத்தில் வரும், நிறைவாக பார்த்தீங்கன்னா இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில் வரும். இப்படி இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய கந்த சிருஷ்டி கவசம், கந்த புராணம் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக அனைத்து விதமான தடைகளும் விலகப்பெறும். அதுலேயும் சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு பாத்தீங்களா, நெய் தீபம், அதுக்கு அடியில் வெற்றிலை வைத்து ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். ஆறுமுகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு 6 அகல் தீபங்களை நீங்க வெற்றிலை கடியில வைத்து ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பா அனைத்து விதமான தடைகளும் விலகப்பெறும். இப்படி இந்த செவ்வாய்க்கிழமை விரதம், கிருத்திகை நட்சத்திர விரதம் இது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியது. அப்படி அந்த மாதிரி கஷ்டங்கள் போக்கக்கூடிய இந்த விரதமானது இரண்டுமே சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த அற்புதம் பொருந்திய நாளைக்கு நம்ம முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அனைத்து விதமான துன்பங்களும் விலக பெற்று சகல விதமான சௌபாகியங்களையும் முருகப்பெருமான் தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையோடு இணையக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் இல்லை வேறு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் சேருது அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஒரு நாளை பூமி வசிய நாள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அழைப்பாங்க. குறிப்பிட்டு பூமியில் யார் யாருக்கெல்லாம் இடமில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோமோ இல்லை அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தொடர் தோல்விகள் மட்டுமே ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த அற்புதமான பூமி வசிய நாள் அன்னைக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அனைத்துமே கைகூடுவதாக நம்பப்படுது. நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமையோடு இணையக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமானது மாலை
காலை 4:26 வரைக்கும் இருக்கு அப்படிங்கறதால இதுக்கு முன்பாக வரக்கூடிய செவ்வாய் ஹோரி நேரம் 1 காலையில 6:07 அப்படிங்கற நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம் இல்ல மதியம் 1:02 அப்படிங்கற நேரத்துல செய்துக்கலாம் உங்க வீடுகளுக்கு பக்கத்துல யாராவது வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லும் பொழுது அவர்கள் கட்டக்கூடிய வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய செங்கல் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒண்ணே ஒண்ணு நீங்க காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கறத செய்யணும் கடைகள்ல வாங்க கூடாது வீடு கட்டக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய செங்கல்ல ஒரே ஒரு செங்கலை மட்டும் நீங்க 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அப்படி வாங்கக்கூடிய செங்கலை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உங்க வீட்டு பூஜையில நீங்க தீபம் ஏத்துவீங்க பாத்தீங்களா குறிப்பா நான் வெற்றிலை தீபம் ஏத்துறோம் அப்படிங்கறத சொல்லிந்தேனீங்களா அப்படி அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி இந்த செங்கலை நீங்க நல்ல தண்ணியில ஒரு தடவை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைத்து கொஞ்சமா பூக்கள் எந்த வகையான மலராவும் இருக்கலாம் மல்லிகையா இருக்கலாம் செவ்வரளியா இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் பூக்களை வந்து நீங்க இந்த செங்கலுக்கு மேல வைக்கணும் இந்த செங்கலை எப்படி வைக்கணும் அப்படினு சொல்லி கேட்டிங்கனா உங்க வீட்டு பூஜையில சுவாமி படங்கள் அனைத்துமே இருக்கும் பாத்தீங்களா கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்கு அப்படினு சொன்னாக்க நீங்க இந்த செங்கலை வந்து ஒரு தட்டுக்கு மேலயோ இல்ல மனை வைத்திருக்கீங்க அப்படினு சொன்னாக்க மனைக்கு மேலயோ இந்த செங்கலை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படினு சொல்லும் பொழுது நீங்க அமர்ந்து கொண்டு கீழ தரையில வைக்காம மனைக்கு மேலயோ தட்டுக்கு மேலயோ வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க மொத்தத்துல நம்ம பூஜையில சுவாமி படங்களுக்கு கீழ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி நம்ம செய்துட்டு முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்து செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய பாதகங்கள் விலகணும் சொந்தமா வீடு நிலம் அமைவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுடைய கைகளில் ஏந்திருக்கக்கூடிய வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த வேலிற்கு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டில் இந்த பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது நீங்க ஒரு டம்ளர்ல பாலும் பனங்கற்கண்டும் சேர்த்து வைக்கலாம் இல்ல பால் பாயசம் செய்ய முடியும் அப்படின்னாக்க செய்து வைக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு செங்கல் வழிபாடானது கண்டிப்பா நம்மளுடைய சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையை நிறைவேற்றி தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதா சொல்லப்படுது சொந்தமா பூமி அமையல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அதில் இருக்கக்கூடிய தடைகளும் சிக்கல்களும் விலக பெற்று வெகு விரைவிலேயே நமக்கு சொந்தமா வீடு நிலம் அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பூமி விசய நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாளைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எல்லா வாரங்களிலுமே வராது ஒரு சில அற்புதமான செயற்கைகள் வரும் பொழுது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதால இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டை நீங்க தவறாம கடைபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பா அனைத்துமே கைகூடும் சரி இந்த வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இந்த செங்கலை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பத்திரமா யாருடைய காலுமே படாத இடத்துல வீட்லயே ஒரு இடத்துல ஓரமா வச்சிருங்க நமக்கு அனைத்து விதமான தடைகளும் விலக பெற்று சொந்தமா பூமி வாங்கிட்டோம் இல்ல வீடு கட்டுவதற்குண்டான யோகம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க கட்டக்கூடிய வீட்டுல இந்த செங்கலை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் நமக்கு எத்தனையோ தடைகளின் காரணமா இதுநாள் வரைக்குமே சொந்தமா வீடு கட்ட முடியல இல்ல நிலம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க இந்த செங்கல் வழிபாட்டை மேற்கொண்டு நமக்கு நற்பலன்கள் கிடைத்தது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா இதை நம்ம கட்டக்கூடிய வீட்டுல பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலயமா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூமி வசிய நாளனைக்கு நமக்கு சொந்தமா வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்